அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338242422. திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் தமிழகத்துக்கு அனைத்து பகுதிக்கும் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவரது $1 trillion கனவை நினைவாக்கும் அந்த நோக்கத்தோடு தொழில்துறை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் தொழில் வளர்ச்சியை உறுதி செய்து அங்கே புதிய வேலைவாய்ப்புகளை உறுதி செய்து படித்த இளைஞர்கள் குறிப்பாக தாய்மார்களுக்கு அதிகமாகவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இந்த பணியில் தொழில்துறை ஈடுபட்டு வருகிறது. உங்களுக்கே நன்றாக தெரியும், கடந்த 3.5 ஆண்டுகளில் மட்டும் அன்பு முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பில் தமிழகத்துக்கு 10,00,000 கோடி முதலீடுகளும் 31,00,000 புதிய வேலைவாய்ப்புகளும் உறுதி செய்யும் அந்த பணியை அன்பு திராவிட நாயகன் அவர்கள் செய்திருக்கிறார். அதில் ஒரு கட்டமாக தொழில்துறை தொழில் கொஞ்சம் பின்தங்கிய ஒரு மாவட்டமாக இருக்கும் புதுக்கோட்டையில் இன்று இருக்கும் இந்த சிப்காட்டில் பிஸ்படி நிகழ்ச்சி நேரடியாக தொழில் முனைவோர்கள் இங்கே இருக்கும் அந்த அலாட்டிஸ் கிட்ட குறைக்கேற்பு முகாம் இன்று நடந்தது. ஒரு சில கோரிக்கைகள் கோரிக்கைகள் வந்திருக்கின்றன, அதற்கான தீர்வை இன்றே இங்கே உடனடியாக கண்டு தொழில் முனைவோருக்கு ஒரு புத்துணர்ச்சியை தர வேண்டும் என்ற முயற்சியில் இன்று ஈடுபட்டு அது சிறப்பாக முடிந்திருக்கிறது. தொழில் முனைவர்களும் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியை பாராட்டி மாண்புமிகு நமது துணை முதல்வர் அவர்களின் முன்னெடுப்பில் துணை முதல்வர் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அந்த முன்னெடுப்பில் நடக்கும் இந்த நான் முதலும் திட்டத்தை மிக சிறப்பாக பேசி அதன் மூலம் பல புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் அந்த வேலையில் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் அந்த பணியை பாராட்டினார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் நமது எம்பி எம்எல்ஏ அனைவரும் இங்கே இணைந்திருந்து இந்த கோரிக்கை இந்த குறைகேட்பு முகாமில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எனது நன்றியை தான். இப்போ இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி, ஏன்னா எல்லாருமே பல ஆட்சிகளெல்லாம் முதலீடுகள் கொண்டு வந்தது சேர்த்தேன் நான் ஜிம்மு நடத்தணும்லாம் சொன்னாங்க, ஆனால் அதோட கன்வர்ஷன் ரேட்டும் தமிழ்நாட்டில் இருக்கும் இப்போ நமது திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் இருக்கும் இந்த கன்வர்ஷன் ரேட்டும் மிக மிக பெரிய வித்தியாசம் இருக்கும். இப்போ கடைசியாக தலைவர் போயிட்டு வந்த இந்த யுஎஸ் ட்ரிப்பு மட்டுமே சொல்கிறேன், யுஎஸ் ட்ரிப்பில் மட்டுமே கன்வர்ஷன் ரேட் ஏறத்தால 100% இருப்பதற்கான வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே அந்த கன்வர்ஷன் முதலீடுகள் வந்து எம்ஓயுவாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களாக கையெழுத்திடப்பட்டு அது வேலைவாய்ப்புகளாக மாறும் வரை தொடர் கண்காணிப்பில் எங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒரு கமிட்டியை போட்டு சிஎஸ்ஐ அனைத்து உயரதிகாரிகளெல்லாம் வைத்து தொழில்துறை சார்பாக என்னையும் அதை அதில் அமர்த்தி அந்த கோஆர்டினேஷனுக்காக எம்ஓஐ வந்துடும் அது சைன் பண்ணிடுவாங்க, நிலத்தை அவங்க வாங்கிடுவாங்க, ஆனால் அடுத்த கட்ட கிளியரன்ஸுக்கெலாம் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் ஆகும். இதுதான் எப்போவுமே கொஞ்சம் தொய்வடையுது. அது இருக்கக்கூடாது, அந்த டிஃப்ரென்ஸ் இதை அயன் அவுட் பண்ணுறதுக்காக தான் எல்லா கமிட்டியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் அதை குறிப்பாக ஹை செக்ரட்டரிஸ் எல்லாருமே அங்கே வந்து உடனுக்குடன் அந்த தீர்வை கண்டு இந்த தொழில்துறையில் தொழில்கள் வந்து சேர்வதற்கான அந்த நேரத்தை ரொம்ப கம்மிப்படுத்திருக்கோம். ரொம்ப அதிகமாக 6-8 மாதம் சில இதெல்லாம் வராமே போயிடும். இந்த கிளியரன்ஸ் லேட்டாக அவங்க அடுத்த கட்டத்துக்கு வேற எங்கேயா போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்காமல் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கையெழுத்திட்டு ஒரே ஆண்டில் தொழில் துவங்கி அங்கே வேலைவாய்ப்புகள் வந்திருக்கும் அந்த வேலைகள்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா அதுக்கு காரணம் திராவிட நாயகன் அவர்கள். ஏற்கனவே சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஏற்கனவே 160 கிளியரன்ஸுக்கு மேலே ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இப்போ 200 தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் கொண்டு வந்துடும் அப்படின்ற முயற்சியில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. அதனால் ஒரு தொழில்முறை வரும்போது அதுவும் குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வரும்போது இந்த நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் அவங்களுக்கு புரியாது. அப்போ அதை கொண்டு வந்து கைடன்ஸ் நிறுவனத்தின் வழியாக கைடன்ஸ் நிறுவனத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா கைடன்ஸ் தமிழ்நாடு அதுதான் இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி, ஒரு மாநிலத்துக்கு இருக்கிற மிக சிறப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி. அங்கே நேரடியாக சென்றால் போதும், அவர்களை முழுமையாக உங்களை ஹேண்டோல் செய்து ஆரம்பம் முதல் நேரடியாக சிப்காட்டு கூட பேசுறது, அங்கே லேண்ட் அலாட்மெண்ட் கொடுக்கறது, அந்த வேலைவாய்ப்பு தொடங்குவதற்கான அனைத்து கிளியரன்ஸ் வாங்கி கொடுப்பத எல்லா பணிகளும் கைடன்ஸ் நிறுவனம் சிறப்பாக செய்யும். அதெல்லாம் கடந்த ஆட்சியில் வந்து தொழில் முதல்வர்களுக்காக சென்றிருந்தாங்க, அந்த முதலீடுகள் வந்திருக்குதா, அந்த கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா? அது உங்களுக்கே நல்லா தெரியும், ஆரம்பிச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசவில்லை, ஏன்னா அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மீண்டும் மீண்டும் அது வரலாம் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார் சார், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இருக்க முடியாது. ஏன்னா அவர் நிறைய சொல்கிறாரு, நாங்கள் அதுக்கு பலமுறை பதில் சொல்லிட்டோம், திருப்பி திருப்பி அதே கேள்வியெல்லாம் டைம் வச்சு
உங்களுக்கு டைம் வேஸ்ட், எங்களுக்கு டைம் வேஸ்ட். அதான் மன்மு முதலமைச்சர்கிட்டே இதே நீங்கள் கேட்டீங்க, அப்போ அவரும் சொன்னார் ராஜா தான் கொடுத்துருவாங்க, அதே தான் அதான் வெளில இருக்க போங்க அப்படின்ட்டார். அவர் எதுக்கு ஒரே வாட்டி ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் சார், இல்லாட்டி திருப்பி திருப்பி ஒரே அரைச்சமாகவே அரைச்சிட்டு என்ன, நாங்கள் தான் காமிக்கிறோம், ப்ரூஃப் காமிச்சிட்டோம், எவ்வளோ கன்வர்ஷன் ரேட்டுன்னு சொல்லிட்டேன், நானே சட்டமன்றத்தை சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய அறிக்கை நானும் கொடுத்துருக்கோம். அவர் அது வேறு இல்லை, எதுவும் இல்லை பேசுறதுக்கு, அவர் ஏதாவது பேசிட்டு மறந்து மறதி போல ஜாஸ்தி. நான் சொன்ன இப்போ அறிக்கையை திருப்பி படிக்கலாம், அவர் திருப்பி திருப்பி அதே தான் காமிக்கணும். எம்எஸ்எம்இ தொடர்ந்து வந்து சப்சிடிஸ் அண்ட் இபி ரிலாக்ஸேஷன் சார், இபி நம்ம வந்து சொல்லுங்க. இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எம்எஸ்எம்இ மாண்பு அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் நானும் அவர்களும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த உதயன்மன் திட்டத்தில் சென்ற ஆட்சியர்கள் அவர்கள் கையெழுத்திட்டதனால் அந்த துறை எவ்வளோ கஷ்டப்பட்டது, அதன் மூலம் எவ்வளோ பெரிய கடன் சுமைக்கு தமிழகம் தள்ளப்பட்டது என்றால் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எனவே அதை தாண்டி அதிலேருந்து மீட்டெடுத்து தமிழகத்தை சில அந்த துறையை மிக சிறப்பாக இன்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவே அவர் வந்து இது எம்எஸ்எம்இயோட ரிக்வஸ்ட்டு நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம், படிப்படியாக நிச்சயமாக அதற்கான தீர்வுகள் நிச்சயமாக காணப்படும். அது வந்து நம்ம தொழிலாளர் துறை அதை வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நல்ல முடிவு அதில் வந்து. அமைச்சர் அவர்களும் இங்க பேசும்போது நீங்க ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்கலன்னு, அது எப்படி பாருங்க, சரியா இல்லை இல்லை. ஏன்னா நாங்கள் அரசாங்கத்துலேருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் முன்னெடுத்து இப்போ அமைச்சர் அவர்களே பல இடத்துல வேலை முகாம்லாம் போட்டுட்ருக்காங்க, அதை பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சில தொழில் முனைவர்களுக்கு இந்த கிளாரிட்டி இல்லை, அவங்களுக்கு அது தெரிய மாட்டோம். ஸோ அந்த வேலையை தான் நாங்கள் இப்போ அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்கும்போது இப்போ இவர் கேட்குறாரு, டேரெக்டாக கேட்குறாரு, ஏப்பா இப்போ தானே நாங்கள் புதுக்கோட்டில் ஒரு வேலை முகாம் நடத்தினோம், இத்தனை பேர் அங்கே இப்போ பிள்ளைங்க வந்தாங்களே, நீங்கள் அங்கேருந்து வேலைக்கு எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி அந்த கேப்பை வந்து அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவர் இங்கே வெளியே போயிருக்கலாம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துலாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் போடுறோம். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணி தொழில்துறைக்கு தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான டேலண்ட் தேவையோ அதை கொடுப்பதற்காக நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த கேப் எல்லாம் அற்புதமாக ஃபில் பண்ணி கொண்டு வருகிறார் மாண்பு. தொழிலாளர்கள் அதிக அளவு தமிழ்நாட்டில் வேலைக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுமே வந்து குற்றம் சாட்டி நம்ம வந்து போராட்டங்களை முன்னெடுத்தோம். இப்போ வந்து அவங்களால தான் நம்ம வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் வந்து அது எப்படி சொல்ல முடியும், எல்லாரும் எல்லாருமே யார் ஒருத்தர் நான் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லவே இல்லையே, மாற்றி பேசக்கூடாது. எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாதிரி மெத்தப்படுத்த இளைஞர்கள் இது டேலண்ட் கேபிட்டல் சொல்லுங்க, தமிழ்நாடு தான் டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, இன்ஃபேக்ட் நாட் ஜஸ்ட் இந்தியா. இங்கே இருக்கும் படித்த இளைஞர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இயக்கிட்டு இருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியின் காரணத்தினால், திராவிட இயக்கங்களில் அந்த சித்தாந்தங்களின் காரணத்தினால், அந்த ஐடியாலஜி காரணத்தினால் படி 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 என்று பெரியார் முதல் அண்ணா முதல் கலைஞர் முதல் இன்று நமது முதலமைச்சர் அவர்கள் வரை தொடர்ந்து அதை சொல்லி கொண்டு இருப்பதனால் நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை நம்ம கொண்டு வரும் பணியை நாம் இறங்கியிருக்கோம். அதற்கு கீழே இருக்க ஒரு சில வேலைகளை நம்ம பிள்ளைங்க அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அதற்கு தேவையான வேலைவாய்ப்புகள் மற்ற இடத்துல இதெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அதனால் இது ஒரு நல்ல பேலன்சிங் ஆக்ட் தானே தவிர, நீங்கள் அதை வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரே இடத்துல அவங்களுக்கு வேலை, நம்ம பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் யாருக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக நம்ம பிள்ளைங்களுக்கு சிறப்பாக ட்ரைனிங் கொடுத்து இப்போ ஒரு ஒரு இடத்துலையும் நாங்கள் போகிற இடத்துலலாம் எங்கெல்லாம் வேலைவாய்ப்புகள் உருவாக்குறோமோ அங்கே இண்டஸ்ட்ரியும் நான் முதலையும் சேர்க்குறோம். நான் முதலும் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து அவர்களுக்கு தேவையான டேலண்ட் எடுக்கும்போது மிக சிறப்பான படித்த தமிழகத்தை சார்ந்த நமது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் முழுவதும் பற்றி நேற்று கூட நாங்கள் ஐடி விங்கில் ஒரு சின்ன பதவியெல்லாம் கூட போட்டிருக்கோம், அதெல்லாம் எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும் அந்த ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு. படித்த பிள்ளைங்களுக்கு கரெக்டான நேரத்தில் நான் முதல்ல போய் சேருங்க, நீங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு விரதும் பண்ணத்தால நல்ல ஐடிஐலாம் படிச்சிருக்காங்க, இல்லை கொஞ்சம் பிஎல்லாம் பண்ணல கம்மியாக தான் படிச்சிருக்காங்கன்னா அவங்க நான் முதல்ல கொண்டு போய் செலுத்துங்க, அதன் மூலம் அவங்களுக்கு ட்ரைனிங் எப்படிலாம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வட மாநிலங்களுக்கு இருக்கும் அங்கேருந்து வரும் வேலைவாய்ப்புகளுக்கும் இங்கே நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். வெளிநாடுகளில் நான் முதல்வனோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னா, வெளிநாடுகளெல்லாம் இப்போ ஜெர்மனியில் அவ்வளோ பெரிய ரிக்வஸ்ட் இருக்கு, ஜப்பானில் அவ்வளோ பெரிய ரிக்வஸ்ட் இருக்கு. ஜப்பானில் வந்து அவங்க மன்மு முதலமைச்சர் அவர்கள் போயிருக்கும்போது அவங்க கேட்டது ஒன்றுமே தேவை சார், நீங்கள் எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ட்ரைனிங் மட்டும் பண்ணி அனுப்புங்க, உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல திறன்மிக்க பிள்ளைகளாக லாங்குவேஜ் ட்ரைனிங் மட்டும் பண்ணுங்கள். உடனே இப்போ லாங்குவேஜ் ட்ரைனிங் பண்ணுறோம், நான் முதல்ல ஜாப்பனீஸ் கற்றுக்கிறதுக்கும் ஜெர்மனி கற்றுக்கிறதுக்கும் இப்படி அந்த சைடில் இறங்கிறோம். ஜெர்மனியில் சாக்சன்லேருந்து வந்து பார்க்கும்போது அவங்க கேட்டிருக்காங்க,
உங்கள் பசங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, இங்கிலீஷும் தெரியுது, நீங்கள் கொஞ்சம் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கணும், அதாவது தாராளமாக பண்ணுறோமேனு சொல்லி அந்த அந்த ஒரு இதை ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. எல்லா உலகத்தில் எங்கே இருந்தாலும் படித்த தமிழகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யும் வேலையும் செய்கிறோம். தமிழகத்தில் ஆங்காங்கே அவர்கள் தங்கியிருக்கும் அந்த இடத்திலேயே வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்காகத்தான் நியோ டைடல் போன்ற அந்த திட்டங்களை உருவாக்குகிறார். ஆங்காங்கே இந்த சிப்கார்டையும் உருவாக்கி அங்கே தமிழகத்தை படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி செய்வார். மேலே எங்கே போன போகிறீங்க நீங்கள்?